ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் நிலாரா சீன ஃப்ரெண்ட் பாண்டிச்சேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரைன் சர்ஜரி பற்றி பார்க்க போகிறோம். கிரைன் சர்ஜரி அப்படி என்னென்னப்பா, கிரைன் சர்ஜரி மீன்ஸ் ஃபோட்டோக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணுறதா? கிட்டத்தட்ட அப்படி தானே வச்சிங்களேன். ஒரு 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 ஓல்டு ஃபோட்டோஸ், தட் மீன்ஸ் ஒரு ரொம்ப பழைய ஃபோட்டோ, கிழிஞ்ச ஃபோட்டோ, ரொம்ப டஸ்ட்டாக ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, என்ன பண்ணலாம், ஒரு பெஸ்ட் டெக்னீஷியனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். பெஸ்ட் டெக்னீஷியன் எங்கே போய் தேடலாம் அப்படின்னு பார்த்தா, ஊருக்குள்ளே ஒரு 10 பேர் இல்லை, ஒரு 5 பேர் தான் நல்லா பண்ணுவான், மீது பேரெல்லாம் நல்லா பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு மனசு நம்மளுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் அதை நம்மளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கேற்ற டூல் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன் சர்ஜரி. உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், எந்த ஒரு பேபிளும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நெட்டில் கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கில் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் அந்த வீடியோவை பார்த்து எப்படி நம்ம கிரைன் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளும் ஒரு டாக்டர் தானே. ஓகே, லெட்ஸ் கம் டு த வீடியோ. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேரை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு ரேர் ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட் மொத்தமாக காப்பி பண்ணிங்க. இல்லாட்டி நீங்கள் வெளியே இருந்து இந்த கிரைன் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கூட காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து நேராக போயிட்டீங்கன்னா உங்களுடைய மை கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி, உங்களுடைய மை கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே சி ஃபோல்டருக்குள்ளே போங்க. சி குழந்தை உள்ளே போனீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 யூஸராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராம் 86 தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 86 மீன் 32 பிட். இந்த 32 பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி 7 இருந்தால் 32 பிட் அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போது 7க்குள்ளே நான் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ஃபோட்டோஷாப் 7.0 ப்ளக்இன்ஸ் அப்படின்ற இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இது காட்டுது. ஓகே, நான் இருந்தாலும் நான் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் நான். இப்போது நெக்ஸ்ட்டாக அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப் 7 லான்ச் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஒரு வெர்ஷனுக்கும் பொருந்தும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லான்ச் ஆகிடுச்சு ஃபோட்டோ. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா பிக்சல்ஸ் ரொம்ப லாஸு, இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, விஷயமே இல்லை, கிட்டத்தட்ட காலி ஃபோட்டோ, ஒன்றுமே இல்லை. இதோடய இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x72 ரெசல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து ஒரு பழைய ஃபோட்டோ கொடுத்து, இது என்னுடைய சொந்தக்காரங்க ஃபோட்டோ, இது அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ, நிச்சயமாக வேணுங்க, ரொம்ப பெருசாக பண்ணி தரணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஆர்டரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சைஸ் இல்லைனா இன்கேஸ் மேபி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க, உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்துடும். இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் மட்டும் ஒரு 300x200 கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுத்துங்க. இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 200 கொடுத்துக்கிறேன். 200 கொடுத்து சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் கிரெயின் சர்ஜரின்ற டேப்பை கிளிக் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் கிரெயின், மேட்ச் கிரெயின், ரிமூவ் கிரெயின், இந்த சாம்பிள் கிரெயின் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிமூவ் கிரெயின் தான் அதிகமாக தேவைப்படும். ரிமூவ் கிரெயினை பற்றி போகிறோம். உள்ளே போனீங்கன்னா ரிமூவ் கிரெயினை கிளிக் பண்ணாலே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு RGBன்ற டேட்டா இதில் நீங்கள் தொடக்கூடாது. இது கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். நீங்கள் டைரெக்டாக நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட இமேஜ் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் டைரெக்டாக கண் கூட பார்க்கலாம். இது ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு மொத்தமாகவே கிரெயின்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்கிற ABCCD எல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பண்ணுறது. இதோட அட்வான்ஸ்டு வீடியோ அடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது பேசிக் வீடியோ தான், இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஓகே மட்டும் கொடுத்தா போதும், அந்த படத்தில் இருக்கிற மொத்த நாய்ஸும் ரொம்ப மனுஷி பார்த்தீங்களா. வேணும்னா போட்டோ ஷாப் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அகைன் இந்த படத்துக்கு இன்னொரு டைம் கிரைண்ட் சர்ஜரி போட்டு ரிமூவ் கிரைண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அண்டு வந்து பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருந்த படத்தை இந்த அளவுக்கு நம்ம கிரெயின் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு ஓப்பேத்தி ரெடி பண்ணி நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.